தமிழ்நாட்டில் வழக்கு என்கிற பெயரில் காலங்காலமாக பல தலைமுறைகளாக குடியிருக்கக்கூடிய நாட்டு வீடுகள் நீர்நிலை புறம்போக்கில் இருக்கிறது என்ற காரணத்தை சொல்லி வழக்கு தொடுக்கிறார்கள். நீதிமன்றம் அப்படி வழக்கு தொடுப்பவர்கள் யார், அவருடைய பின்புலம் என்ன என்பதை எல்லாம் அறியாமல் எடுத்தெடுப்பிலேயே அந்த நீர்நிலை புறம்போக்குகளை அப்புறப்படுத்துங்கள் என்கிற அந்த நீதிமன்ற ஆணையை பிறப்பிக்கிறது. நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கமும் அப்படி அந்த நீதிமன்ற ஆணைகள் பிறப்பிக்கக்கூடிய நேரத்தில் அந்த மக்களுக்கு சாதகமாக இல்லாமல் நீதிமன்ற ஆணையை மட்டுமே கையெழுத்து கொண்டு அரசும் அதிகாரிகளும் காலங்காலமாக அந்த நிலத்தில் மிகவும் சிரமப்பட்டு வீடு கட்டி காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களை புல்டோசர் மூலமாக இடித்து அந்த வீடுகளை அப்புறப்படுத்துகிற ஒரு மோசமான செயலை நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சென்னை மாநகரத்தில் 163 இடங்களில் இப்படியான இந்த வீடுகளை இடித்து நீர்நிலை புறம்போக்கு என்கிற ஒரே காரணத்தை காட்டி ஏழை மக்களுடைய வீடுகளை, எளிய மக்களுடைய வீடுகளை, உழைப்பாளி மக்களுடைய வீடுகளை இடிப்பது என்பது இந்த அரசாங்கம் செய்கிற செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற முறையில் தான் இன்றைக்கு சென்னை போன்ற மாநகரிலும் மற்றும் தமிழகத்தில் பல இடங்களிலும் இப்படியான மக்கள் இன்றைக்கு ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டு இப்படியான வீதிகளில் போராட்டங்களை நடத்துகிற ஒரு நிலைமை இருக்கிறது. ஆகவே சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன், ஏழை மக்களை பாதுகாக்க வேண்டும், உழைப்பாளி மக்களை தான் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். உங்களுக்கு வாக்களித்த மக்கள், இந்த மக்கள் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஏராளமான சலுகைகளை செய்வீர்கள் என்கிற எதிர்பார்ப்போடு வாக்களித்திருக்கிற இந்த மக்களுக்கு துரோகம் செய்கிற வகையில் நம்முடைய அரசாங்கமும் அதிகாரிகளும் நடந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவேதான் இன்றைக்கு இந்த ராமாபுரம் ஒருங்கிணைந்த திருமலை நகர் குடியிருப்போர் போராட்ட குழுவுடன் இந்த போராட்டத்தை காலங்காலமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இடத்தை எங்களுக்கு நீங்கள் பட்டாசு கொடுக்க வேண்டும், இந்த இடத்திலிருந்து எங்களை அப்புறப்படுத்தக்கூடாது என்ற ஒரு உணர்வு பூர்வமான போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கு இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் மகத்தான ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் முறையிலும் நானும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு இருக்கிறேன். வாய்ப்பு கிடைத்தால் முதலமைச்சரோடு பேசுவேன், அதிகாரிகளோடு பேசுவேன். இந்த நிலையை அரசினுடைய கவனத்திற்கு நான் கொண்டிருக்கிறேன்.